அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகார் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முல்லாவின் கதைகள் முல்லாவின் கதைகளில் நாற்பத்தி நான்காவது கதையை நாம் பார்க்க போகிறோம் கதையின் பெயர் பிரார்த்தனை வாங்க நாம் இப்போ கதை கொள்ள போகலாம் ஒரு தடவை முல்லா கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் கப்பல் திசை மாறி தாறுமாறாக அலைய தொடங்கியது கரையே பல நாட்கள் கண்களில் தென்படவே இல்லை உணவும் குடிநீரும் முற்றிலும் தீர்ந்து விட்டது கப்பலில் பயணம் செய்தவர்களுக்கு தாங்கள் உயிர் பிழைக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது அதனால் பிரயாணிகள் அனைவரும் தரையில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள் தான் உயிர் பிழைத்தால் தன்னுடைய வீடு வாசல்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்துவிடுவதாக ஒருவர் சொன்னார் மற்றொரு பிரயாணி தாம் உயிர் பிழைத்தால் ஆயிரம் ஏழை மக்களுக்கு நாள் தவறாமல் உணவளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தார் இவ்வாறு ஒவ்வொரு பிரயாணியும் தம்மிடம் இருக்கும் விலைமதிப்புள்ள பொருட்களையெல்லாம் தானம் செய்து விடுவதாக வாக்குறுதிகள் தந்தனர் இந்த காட்சிகளை எல்லாம் ஒரு பக்கமாக நின்றவாறு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் முல்லா திடீரென்று அவர் அதோ கரை தெரிகிறது நாமெல்லாம் உயிர் பிழைத்து விட்டோம் அப்படின்னு கூறுறாரு பிரயாணிகள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எல்லோரும் சேர்ந்து ஆனந்த கூத்தாடினார்கள் முல்லா உடனே உரத்த குரலில் அன்பர்களே நமக்கு உயிர் பிச்சை அளித்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு அவர் பேச்சுக்கு யாரும் செவிசாய்க்கவே இல்லை உயிர் பிழைப்பது உறுதியாகிவிட்டதால் இனி கடவுளின் தயவு தங்களுக்கு தேவையில்லை என்று கருதினார்கள் சற்று முன் அவர்கள் செய்த வாக்குறுதிகளையும் மறந்துவிட்டார்கள் அந்த நேரத்தில் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டோமே ஒரே அடியாக சொத்து சுகங்களை தியாகம் செய்து விட முடியுமா அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க முல்லா அட்டகாசமாக கலகலவனை நகைத்தார் ஏன் சிரிக்கிறீர் என்று பிரயாணிகள் அவரை பார்த்து கேட்குறாங்க கரை கண்களுக்கு தெரிவதாக நான் சொன்னது உண்மையல்ல ஒரு விளையாட்டுக்காக அவ்வாறு சொன்னேன் அப்படின்னு முல்லா சொல்றாரு பிரயாணிகள் நாலாப்புறமும் கடலில் கண்களை ஒட்டினர் முல்லா சொன்னது உண்மைதான் கரை எந்த பக்கமும் கண்களுக்கு தெரியவே இல்லை உடனே பிரயாணிகள் அனைவரும் அழுகுரல் எழுப்பியவாறு கடவுளை பிரார்த்தனை செய்வதற்காக மண்டியிட்டு மீண்டும் அமர்ந்தனர் நன்றி